வணக்கம். இதுக்கு பாருங்க, இந்த அழகான நாலு ரோல் கூடை. இது பீட் நாட் போட்டிருக்கேன் நான். நடுவில் பாருங்க, பார்டர் கொடுத்துருக்கேன். பீட் நாட் இது வந்து பீட் நாட். இது ரொம்ப அழகாக வந்திருக்கு. கொஞ்சம் வித்தியாசம் பண்ணியிருக்கேன் வீட் நாட்டில், அதனால தான் இவ்வளோ டார்க்காக பளிச்சுன்னு இருக்கு பாருங்க. ரொம்ப அழகாக வந்திருக்கு. நாலு ரோல் கூடை. இது நடுவில் பூ டிசைன் கொடுத்துருக்கேன். மாம்பழம் எல்லோவும் டார்க்கு க்ரீனும் வச்சு நான் அந்த கூடை போட்டிருக்கேன் பாருங்கள். பேஸ் நல்லா அகலமாக வச்சுருக்கேன். ரொம்ப அழகான கூடை. இந்த கூடையை எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம். இங்கே பாருங்கள், நான் மாம்பழம் எல்லோ எடுத்திருக்கேன். மாம்பழம் எல்லோவில் வந்து நாம் சாதா பாக்ஸ் நாட் வந்து போட போகிறோம். இதில் வந்து முழு கூடையும் நான் எல்லோவில் போட போகிறேன். டார்க் க்ரீன் பாருங்கள், டார்க் க்ரீன் வந்து சைட் வாலுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். அப்புறம் இடையில நம்ம பார்டர் மட்டும் கொடுக்க போகிறோம். மற்றபடி எல்லாமே நம்ம மாம்பழ எல்லோவில் தான் போட போகிறோம். ஆல்ரெடி நான் ஒயரை கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு 8 அடி கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் 8 அடியில் 28 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பேஸ் போடலாம். இது பாருங்கள், பேஸை வந்து நான் டார்க்கு க்ரீனில் ஃபுல் பேஸும் சைட் வால் ஃபுல்லாகவே நம்ம டார்க் க்ரீன் தான் வரப்போகுது. நம்ம 8 அடி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இப்படி ஈவனாக மடிச்சுக்கலாம். இப்படி ஈவனாக மடிச்சுட்டு சைட் வாலுக்கு வந்து ஒரு 6 அடி நம்ம கம்மியாக எடுத்துக்கிட்டால் போதும். இந்த அளவுக்கு நம்ம 6 அடி எடுத்துக்கிட்டால் போதும், சரியாக இருக்கும். இது கட் பண்ண ஒயரு மாம்பழம் எல்லோ. இது வந்து ரோலோடு இருக்கிற ரன்னிங் ஒயரு. இதை வந்து நம்ம பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். சாதா பாக்ஸ் நாட் போட்டோம். இப்போது ஒயரை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம், அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இது இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா நம்ம சுருக்கிறதுக்கு விடுவோம் பார்த்தீங்களா, அதில் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். ரொம்ப தான் நமக்கு அப் அண்ட் டவுன் வரக்கூடாது. இப்போ நம்ம சைட் வால் விட்டோம் பார்த்தீங்களா, அது 6 அடி நமக்கு கம்மியாக இருந்தால் போதும். பாருங்கள், 6 அடிக்கு கரெக்டாக கம்மியாக இருக்குது. அவ்வளோ இருந்தால் போதும். இப்போது இதே மாதிரி நம்ம க்ரீனை வந்து சைட் வால் ஃபுல்லாகவே நம்ம பேஸ் ஃபுல்லாகவே நம்ம க்ரீனை தான் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு போட போகிறோம். 28 ஒயரும் நான் மாம்பழ எல்லோவில் தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த 28 ஒயரையும் நான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். 28 ஒயரையும் நான் ஜாயின் பண்ணி நாட் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம இங்கே விட்டோம் பற்றியா, ஒரு 6 அடி கம்மியாக சைட் வாலுக்கு அதிக அளவு வச்சு இது நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, இதே மாதிரி தான் நாம் இந்த பக்கம் 6 லைன், இந்த பக்கம் 6 லைன், மொத்தம் நம்ம 13 லைன் நடுவில் நம்ம போட்டதோடு சேர்த்து நம்ம ஜாயின் பண்ண பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு இந்த லைனோடு சேர்த்து நமக்கு 13 லைன் வரணும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஃபுல்லாக நம்ம க்ரீன் தான் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம பேஸ் ஃபுல்லாகவே போட போகிறோம். இது நான் 13 லைன் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நான் பேஸ் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டேன். சைட் வார்டு ஃபுல்லாக நமக்கு க்ரீன் வரும். இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்மளுக்கு எல்லோ வரும். இப்போ இந்த மாதிரி தான் வரும். இப்போ நம்ம மேலேயும் ஃபுல்லாக இது வரைக்கும் தான் நமக்கு க்ரீன் தான், நம்ம பேஸ் வரைக்கும் தான் நமக்கு க்ரீன் வந்து ரன்னிங் ஒயரை வச்சு போட போகிறோம். இனி மேலே வந்து நம்ம எல்லோ கலர் தான் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு போட போகிறோம். முடிஞ்சிருச்சு. 13 லைன் போட்டோம் பாருங்கள். 2, 4, 6, 8, 10, 12, 13 நல்ல அகலமாக இருக்கும் கூட. 13 லைன் போட்டிருக்கேன். இப்போது நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்கள். ரன்னிங் ஒயர் எடுத்துட்டேன். பார்டர் கொடுக்க போகிறோம். இது எப்படி கொடுக்க போகிறோன்னா, நம்ம பீட் நாட் போட போகிறேன் நான். ஃபுல் க்ரீனாகவே தெரியணும் அப்படின்றதுக்காக நான் பார்டர் வந்து ஃபுல் இந்த மாதிரி மிக்சராக தெரியாமல் ஃபுல் க்ரீனாக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வீட் நாட் போட போகிறேன். எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ சொருகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக விடலாம். இதுதான் கார்னர் திருப்புறது. இந்த லைன் தான் நம்ம கார்னர் திருப்ப போகிறோம். இப்போ போட ஆரம்பிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு நாட்டோட ஒயரை விட்டுறேன். ரெண்டாவது லைனோட ஒயரை எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள்,
சுருங்கிறதுக்கு பின்னாடி ஒயர் நம்ம விட்டுட்டோம். இப்போ எப்படி போடுறோம் பாருங்கள், வீட் நாட்டு இப்படி பூ கட்டுற மாதிரி, இப்படி பாருங்கள், இப்படி இன்ட்டு இன்ட்டு மாதிரி வருது பாருங்கள். மேலே இப்படி ரெண்டு, கீழே பாருங்கள், இந்த ரெண்டு ஒயரும் இப்படி இன்ட்டு மாதிரி வரும். மேலே வந்து ஒரு சர்க்கிள் வருது பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இப்படி மடிச்சுக்கோங்க, இப்படி மடிச்சுட்டு இப்படி இந்த பெரிய விரலில் இப்படி அழுத்திக்குவாங்க. அழுத்திட்டு இந்த நாட்டோட எல்லோ ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து அதுக்குள்ளே விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு நாட்டு. இப்போ ரெண்டாவது பாருங்கள், திரும்பவும் நாம் ரெண்டு ரெண்டு நான் இது வரணும். இப்போ அது கூடவே நம்ம சொருகிறோம் பார்த்தீங்களா, அந்த ஒயரும் சேர்த்து எடுத்துக்கோங்க. சேர்த்து எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு சொருகிற வேலை நமக்கு கொஞ்சம் மீதியாகும். அதுக்காக சொல்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி வரும். இப்போ அடுத்து பாருங்க, ஃபஸ்ட்டு நமக்கு நாட்டு வராது, அதனால் நாட்டு வரலையே அப்படின்னு நீங்கள் கவலைப்படக்கூடாது. ரெண்டாவது போடும்போது தான் நமக்கு நாட்டு வரும் பாருங்கள். இதுதான் இப்படி தான் வரும் வீட் நாட்டு, ஃபுல் க்ரீனாகவே வரும் பாருங்கள், எல்லோவே தெரியாது, அந்த மாதிரி ஃபுல் க்ரீனாகவே வரும். இப்போது தெரியுதுங்களா, இந்த மாதிரி வரும். இப்போ அப்படியே திருப்பி நம்ம ஒரு நாட் போட்டோமா, அப்போ ஒயர் வந்து இப்படி திருப்பி வரும், அதை இப்படி திருப்பி எடுத்துக்கணும். எடுத்து மறுபடியும் இப்படி ஃபோல் பண்ணி அதுக்குள்ளேருந்து இந்த ஒயர் எடுத்துட்டு முறுக்கிட்டு வந்ததுன்னா அதை திருப்பி விட்டுடணும் பாருங்கள். இந்த மாதிரி இப்படி வரும் பாருங்கள். நான் மூணு நாட் போட்டேன், ஃபுல் க்ரீனாகவே வரும், அந்த இடத்துல எல்லோ தெரியாது. அதுக்காக தான் நான் பார்டர் மட்டும் கொடுக்குறேன். இப்போது நாலாவது நாட் போடுறோம், அதுக்குள்ளேருந்து இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை டைட் பண்ணிக்கலாம். ஒரு நாட் போட்டுட்டோம், இப்போது ரெண்டாவது நாட் போடுறோம். ஃபஸ்ட்டு லைன் உங்களுக்கு அப்படி தான் வரும், ரெண்டாவது லைன் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நம்ம ஒயர் ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அதனால் அப்படி தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ரெண்டாவது லைன் வந்து கரெக்டாக வந்துடும் பாருங்கள். இப்போது நாலு நாட் போட்டேன் பாருங்கள், நான் ஃபுல் அப்படியே நமக்கு க்ரீனாகவே தெரியும், எல்லோ அதில் மிக்சர் வராது. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு நான் நினச்சேன் பாருங்கள். மறுபடியும் நான் ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயர் ரன்னிங் ஒயர், இது ரன்னிங் ஒயரை இப்படி பூ கட்டுற மாதிரி பாருங்கள். இப்படி இப்படி வைக்கும்போது இன்ட்டு மாதிரி வரும் பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி வரும். இதுக்குள்ளே இதுக்கு உள்ளே இப்படி விரல் விட்டு அந்த நாட்டோட எல்லோ ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயரை நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டால் இங்கே நாட்டு வராது பாருங்கள், நாட்டு இங்கே வராது. திரும்பவும் இதை இப்படி மடக்கி திரும்பவும் இப்படி நம்ம இப்படி இன்ட்டு மாதிரி பண்ணணும் பாருங்கள். பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஒயரை எடுக்கணும். இப்போ தான் நாட்டு கிடைக்கும் நமக்கு, ரெண்டு வாட்டி போடணும். வீட்டு நாட்டு தான் இது, ரொம்ப அழகாக வரும். இதில் ஃபஸ்ட்டு லைன் நமக்கு சரியாக வராது, ரெண்டாவது லைன் போடும்போது நமக்கு கரெக்டாக வரும். இப்போது இதே மாதிரி தான் நம்ம போட்டுகிட்டே வரணும். போட்டுகிட்டே வரும்போது நம்ம இனி இந்த ரெண்டு லைனுக்கு நம்ம கட் பண்ணக்கூடாது. இந்த லைன் போட்டுட்டே திரும்ப அப்படியே சுற்றி போட்டுகிட்டே வரும்போது கார்னர் திருப்பிடுறோம் நம்ம. கார்னர் திருப்பிட்டு திரும்பவும் இன்னொரு லைன் போடுறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம லைன் போட்டுட்டு சொருகிறது கொஞ்சமாக விட்டுட்டு அப்புறம் கட் பண்ணி விட்டுடணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லோ வந்து நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு போடணும், அவ்வளோதான். இப்போ நான் சுற்றி கொஞ்சம் தூரம் போட்டுகிட்டே வந்துடுறேன். போட்டு வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நான் இவ்வளோ தூரம் போட்டுட்டு வந்துட்டேன் பாருங்கள். வீட்டு நாட்டு எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல் க்ரீன், அப்படியே க்ரீனாகவே இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி தான் நான் ரெண்டு லைன் போடல, நான் ஒரே லைன் தான் போ, ஏன்னா ஒரு லைனு நமக்கு நல்லா டார்க்காக இருக்குது, அதனால் நான் ஒரு லைனே போட்டிருக்கேன். இப்போது எட்டு லைன் இதை போட்டு முடிச்சுட்டு நான் எட்டு லைன் எல்லோ கொடுத்து போட்டிருக்கேன். எல்லோ ரன்னிங் ஒயரை வச்சு பாருங்கள் நான் போட்டிருக்கேன். இப்போது மறுபடியும் நம்ம வீட் நாட் போடணும். இப்போது இங்கே எப்படி போட்டேன், இப்போது நாம் வந்து இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு வந்து சொருகாமல் போட்டேன் பார்த்தீங்களா, ஆனால் இப்போ வந்து
முன்னாடியே நம்ம சுருகிடணும். ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால நான் மறுபடியும் நான் என்ன பண்ணேன்னா சுருகிட்டு பார்த்தேன். நமக்கு அது ஈஸியா இருக்கு. வீட் நாட் போறதுக்கு முதல்ல நம்ம சுருகிடணும் ஒயரை. நமக்கு ஒரு நாலஞ்சு நாட்டுக்கு அளவு, ஒரு நாலஞ்சு நாட்டு சுருகுனா போதும். எப்படி சுருகணும்னா இப்படி இந்த ஸ்மூத்தாக இருக்க பற்றி அந்த பக்கமாக சுருகக்கூடாது. இப்படி திருப்பி பள்ளமாக இருக்கிற பக்கம் இப்படி தான் சுருகணும். அப்போ தான் நமக்கு போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது முதல்ல நம்ம சுருகி விட்டுடலாம். பாருங்கள் இப்படி நான் எப்படி சுருகிறேன்னு பாருங்கள். ஸ்மூத்தாக இருக்கிற பக்கம் இப்படி சுருகாமல் இப்படி நான் திருப்பி சுருகிறேன் பாருங்கள். இப்படி கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் பாருங்கள். இப்படி திருப்பி தான் சுருக்கணும். ஒரு நாலஞ்சு நாட்டில் சுருக்கினா போதும். நிறைய நமக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணும்போது நான் சுருகாமல் நான் போடும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் சேர்த்து போட்டுட்டேன். ஆனால் இப்படி சுருகிட்டு போடும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் சுருகிட்டேன்னா இப்போ பாருங்கள் நம்ம போட வேண்டிய பக்கம் நம்ம இப்படி தானே சாதாரணமாக இப்படி தான் போடுவோம். அது அந்த பக்கம் வந்து நமக்கு மேலே இருக்கணும். அந்த சாதாரணமாக நம் இந்த பள்ளம் பகுதி வந்து நமக்கு கீழே இருக்கணும். அந்த மாதிரி தான் சுருகணும். இப்போ சுருகிட்டேன். இப்போ நம்ம வீட்டில் போடலாம் பாருங்கள். இப்படி மடிச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம இந்த ஒயர் எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போது திருப்பி இந்த ஒயரை வந்து அப்படியே திருப்பணும். திருப்பிட்டு மறுபடியும் ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த ஒயரை அதுக்குள்ளேருந்து எடுக்கணும் பாருங்கள். ரெண்டு ஃபோல்டிங் பண்ணணும் பாருங்கள். இதுதான் வீட் நாட்டு. இப்போ ரெண்டாவது இந்த நாட் போடும்போது நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பார்டர் கொடுக்கும்போது ரெண்டாவது ஃபோல்டிங் பண்ணிட்டேன். இப்போ அதுக்குள்ளேருந்து ஒயரையும் எடுத்துகிட்டு பாருங்கள். பாருங்கள் திருப்பிக்கும். நீங்கள் திருப்பி தான் அதை எடுக்கணும் பாருங்கள். ரெண்டாவது நாட் போட்டுட்டேன். இப்போ மூணாவது நாட் போடலாம். ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் உள்ள ஒயர் எடுத்துட்டேன். ரெண்டாவது ஃபோல்டிங் உள்ள ஒயர் எடுத்துடணும். அவ்வளோதான் பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். இப்படி நம்ம சுருகிட்டு போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்குது. சுருகாமல் போடும்போது நமக்கு கொஞ்சம் அந்த ஒயர் நமக்கு பின்னாடி வரும்போது நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நம்ம எப்போவுமே இனிமேல் நீங்கள் போடும்போது சுருகிட்டு போடுங்க. அது ஈஸியாக இருக்குது பாருங்கள். இப்போது நாலாவது நாட் ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் நமக்கு அது நாட்டாகவே இருக்காது பாருங்கள். சுற்றி தான் வரும். இது திரும்ப இப்படி அந்த ஒயரை அப்படி திருப்பிட்டு திரும்ப ஒரு ஃபோல்ட் பண்ணும்போது தான் நமக்கு நாட் கிடைக்கும், வீட் நாட் கிடைக்கும் பாருங்கள். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா டார்க் க்ரீன் அப்படியே தெரியும். நம்ம இப்படி போடும்போது நமக்கு மிக்சடாக வரும். சாதா பாக்ஸ் நாட் போடும்போது மிக்சடாக வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் வீட் நாட் போடும்போது நமக்கு அழகாக வரும். இது நான் ரெண்டு லைன் போடலான்னு பார்த்தேன். ரெண்டு லைன் போட்டால் அது நமக்கு சரியாக இல்லை, ரொம்ப அகலம் ஜாஸ்தியாக வந்து அது வந்து பார்டர் மாதிரியே தெரியல. அதனால் ஒரு லைன் போடும்போது நமக்கு பார்டர் பாருங்கள் கீழே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு, பார்டர் மாதிரி வந்திருக்கு. அதனால் நான் ஒரு லைன் தான் போடுறேன். இப்போது இதே மாதிரி சுற்றி போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எட்டு லைன் நம்ம எல்லோ ரன்னிங் ஒயரை வச்சு போடணும். ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு லைன். திரும்பவும் ஒரு லைன் வந்து நம்ம இந்த மாதிரி வீட் நாட் போடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு எட்டு லைன் போடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வீட் நாட் போட்டுட்டு அப்புறம் நம்ம முடிச்சிடணும். ஒயர் எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் நம்ம போட்டுட்டு முடிக்கலாம். இப்போ நான் சுற்றி போட்டுறேன். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது நான் அந்த லைன் போட்டு முடிச்சிட்டேன். இது வந்து ஆரம்பித்தது, நம்ம உள்ளே சொருகிட்டு நம்ம ஆரம்பித்தோம் வீட் நாட்டு. இது வந்து சுற்றி போட்டே வந்துட்டு இது முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு தனியாக நிற்குது, இது தனியாக நிற்குது. இதுக்கு வந்து லேடர் நாட்டெலாம் நம்ம போட முடியாது. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள், சொருகுறளவு கொஞ்சமாக விட்டுட்டு இதை கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு எப்படி இதை நம்ம ஒன்றா சேர்க்கறது ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே விடலாம் முன்னாடி பாருங்கள். இதுக்குள்ளே விட்டு பாருங்கள் இப்போது உள்ள சுருகிடலாம். அவ்வளோதான் பாருங்கள். ஒரு சுற்று நம்ம சுற்றிட்டோம். சுற்றிட்டு இதை நம்ம சுருகி விட்டுடலாம். இப்போ அதை சுருகி விட்டுடலாம். அவ்வளோதான் பாருங்கள், ஜாயின் பண்ணிட்டோம். இப்படி தான் ஜாயின் பண்ணோம். இது வீட் நாட் நம்ம எப்படி உங்களுக்கு எப்படி வசதியோ எப்படி பண்ண தோணுதோ அப்படி பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ எப்படி வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதை சுருகி விட்டுடலாம். பாருங்கள்
அவ்வளோதான், ஜாயின் பண்ணிட்டு பாருங்க. இப்போது அடுத்த லைன் போடலாம். அடுத்த லைன் வந்து நம்ம எல்லோ வந்து நம்ம எப்பவும் போல் கொஞ்சம் சுருகிறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுற்றி நம்ம போட போகிறோம். இன்னும் நான் ரெண்டு லைன் போட்டு ஒரு லைன் சொருகி விட போகிறேன். ஏன்னா ஒரு லைன் போட்டு நம்ம அப்படியே மடக்கி விடும்போது இந்த இடத்துல சரியாக வராது, வீட் நாட் பார்த்தீங்களா அது மடங்காது. அதனால் ரெண்டு லைன் போட போகிறேன், ரெண்டு லைன் போட்டு ஒரு லைன் மடக்கி விட போகிறேன், ஒரு லைன் இங்கே மேலே நிற்கும் அந்த மாதிரி போட போகிறேன். இப்போ நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நான் கூடையே போட்டே முடிச்சிட்டேன், கைக்குடியும் போட்டுட்டேன். எவ்வளோ அழகாக வந்துட்டு பாருங்கள். நடுவில் நான் வீட் நாட் போட்டிருக்கேன் பாருங்கள், பார்டர் கொடுத்துருக்கேன் வீட் நாட் போட்டு. எவ்வளோ பளிச்சுட்டுருக்கு பாருங்கள், ஃபுல்லி க்ரீனாகவே இருக்குது. இந்த மிக்சடாக வராமல் ஃபுல்லி க்ரீனாகவே இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வீட் நாட்டு ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு ஒரு நான் சேஞ்சஸ் கொடுத்துருக்கேன், ஏன்னா வீட் நாட்டு மேலே இருக்குது பாருங்கள். இது வீட் நாட்டு, இது பாருங்கள் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும், தள்ளி தள்ளி இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக இருக்குது. இதுக்கு நான் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா ஒயர் வந்து நான் மேலே சுற்றி விட்டுருக்கேன். அந்த எப்படி சுற்றி விட்டுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அது சுற்றி விட்டதுனால நல்லா திக்காகிடுச்சு, நமக்கு வீட் நாட்டு நல்லா திக்காகிடுச்சு. இது சுற்றலை, இந்த லைன் வந்து நான் சுற்றலை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த லைன் வந்து நான் சுற்றலை, இந்த லைன் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒயர் சுற்றி வச்சுருக்கேன். இது ரெண்டு லைனும் நான் எக்ஸ்ட்ரா சுற்றி வச்சுருக்கேன், அவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த டிசைன் நடுவு நடுவில் ஒரு ஒரு இதில் வந்து மூணு ஃப்ளவர் போட்டிருக்கேன், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பூ வந்து டிசைன் ரொம்ப அழகு. இது ஏற்கனவே நான் ஆல்ரெடி போட்டுட்டேன், அதனால தான் நான் வீடியோ எடுக்கலை. இந்த டிசைன் வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதனால் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. நடுவில் எல்லோ கொடுத்தேன், சைடில் மிக்சடாக வந்திருக்கு பாருங்கள், க்ரீன் கலரு மிக்சடாக வந்திருக்கு ரெண்டு பக்கமும். அதோட பேஸில் பாருங்கள் நான் குமிழ் வச்சுருக்கேன், ரொம்ப அழகாக வந்திருக்கு. கைப்பிடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உள் ஒயர் வந்து ஏழு ஒயர் வச்சேன், உள் ஒயர் ஏழு ஒயர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேலே வந்து ஒயர் வந்து எட்டடியில் மூணு ஒயர் கட் பண்ணேன். எட்டடியில் மூணு ஒயர் கைப்பிடி, இது உருட்டு கைப்பிடி நல்லா கல் மாதிரி இருக்குது பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. அதே மாதிரி ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள், கூடையும் ரொம்ப அழகாக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வீட் நாட் கூடை, அதாவது நான் பார்டர் கொடுத்துருக்கேன், வீட் நாட் பார்டர் கொடுத்துருக்கேன், அது ரொம்ப அழகாக வந்திருக்கு. நான் இன்னொரு முறை வந்து நான் ஃபுல் வீட் நாட்டே நான் கூடை போடலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு அந்த ஃபுல் வீட் நாட்டே நான் உங்களுக்கு கூடையாக போட்டு எப்படி போடுறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.